jungle. வணக்கம். 1986-1987 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் நெகிழ்ச்சியான சந்திப்பால் மகிழ்ச்சி அடைந்தனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1986-1987 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் உள்ள 50-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்து கட்டித்தழுவி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மேலும் தங்கள் குடும்பத்தை பற்றியும் தங்கள் பணியாற்றும் வேலை பற்றியும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். மேலும் தங்கள் பள்ளி பருவத்தில் நடைபெற்ற பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அப்போது கலந்து கொண்ட பல்வேறு போட்டிகள் குறித்து பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் நினைத்து பகிர்ந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாத முன்னாள் மாணவர்கள் குறித்து ஒருவருக்கொருவர் விசாரித்து கொண்டது பார்ப்பதற்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. இதில் சென்னை, காரைக்கால், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் மற்றும் தொழில் செய்து வரும் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டம் இளையூர் வாரியங்காவல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 86-87 பத்தாம் வகுப்பு படித்தவங்க அனைவரும் இளையூர் அழகன் மண்டபத்தில் கூடி எல்லாரும் விழாவை செலிப்ரேட் பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே வந்து அந்த பள்ளிக்கு பல விதத்தில் எந்த விதத்தில் நாங்கள் எல்லோரும் சிறப்பாக ஏதாவது பண்ண முடியுமோ சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதோடு எல்லோரும் கூடியிருக்கிறோம். இத்தனை வருடங்கள் கழித்து 35 வருடம் இடையில் ஒரு சிலரை பார்த்துருப்போம். இருந்தாலும் எல்லாருமே நாங்கள் அந்த 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என்ன மனநிலை, எந்த வயதில் இருந்தோமோ அதே புத்துணர்வு, அந்த செகண்ட் அந்த கிளாஸில் உள்ள அந்த வகுப்பறையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் பிக்சரேஷனாக எங்களுக்கு ஒரு 10 டேஸ் இப்போ ரொம்ப அதிகப்படியாக வாழ்க்கையில் வந்து போச்சு. எப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நண்பர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறத விட இந்த பூமியில் இருக்கிற சொர்க்கம் அப்படி ஒரு அர்த்தத்தில் நாங்கள் இப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கோம் அனைவரும். எழில் செல்வி மணிவண்ணன். அதே மாதிரி வேல்முருகன் குழஞ்சி இவங்க எல்லாம் வந்து நாங்கள் எங்கள் ஊருக்காரங்க தாய்மார்